friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம பாரிஸ் போக போகிறோம். ஸோ வந்து நாங்கள் கார் எடுத்து போனால் அங்கே பார்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிண்டி மெட்ரோவுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நேராக ஐகோட் ஸ்டாப்பில் போய் இறங்கினோம்னா அங்கே ஷாப்பிங்க்கு ஆப்போசிட்லேயே நம்ம போயிடலாம். ஸோ வாங்க போகலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு வந்து பாரிஸ் போகணுன்னாலே எப்படி போகணுன்னு தெரியாது. அது இல்லாமல் வந்து அங்கே வந்து பார்க்கிங் வந்து பிளேஸ் இருக்காது, அதுவே கஷ்டமாக இருக்கும். ஸோ பஸ்ஸில் போனாலும் ட்ராவல் டைம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காகவே வந்து அங்கே போகிறதுக்காக நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் வந்து மெட்ரோ ஆப்ஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து எந்த ஏரியாவிலேருந்து நம்ம பக்கத்தில் இருக்க மெட்ரோவில் ஏறி நம்ம அங்கே வந்து ஐகோட் ஸ்டாப்பில் போய் இறங்கிட்டோம்னா வந்து நம்மளுக்கு அந்த பாரிஸ் ஷாப்பிங் பிளேஸ்க்கே நம்ம போயிடலாம். பழைய பூக்கடை பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பிளேஸில் தான் இப்போ நம்ம போயிட்டு இறங்கிடுவோம் ஐகோட் ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபேர் பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 40 ருபீஸ் அந்த மாதிரியிலே முடிஞ்சிரும். ஸோ இதே நம்ம ஒரு கேப் வச்சுக்கிட்டு போனாலும் நம்மளுக்கு வந்து 300-400 ருபீஸ் ஆகும். இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் நம்மளுக்கு பாரிஸ் போகிறதுக்கு. ட்ராவலிங் டைமும் பார்த்தோம்னா வந்து கேப்லாம் போகிறத விட இது ரொம்ப சீக்கிரமாக ஒரு 10-20 மினிட்ஸ்லேயே போயிடலாம். நாங்கள் வந்து கிண்டிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து பாரிஸ்க்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஐகோட் நம்ம பாரிஸ் போனோம்னா வந்து ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணிட்டு போகணும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு திங்கு தான் வாங்குற மாதிரி போகணும். இல்லை அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஏற்கனவே நிறைய போயிருக்கோம், கரெக்டான ஷாப் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம போகலாம். ஏன்னா வந்து நிறையா இருக்கோம், நம்மளால் சுத்தவே முடியாது. இன்கேஸ் நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சா அது மட்டும் பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ட்ரெஸ்ஸுக்குனா வந்து மின்ட்டு ஸ்ட்ரீட்டு, புடோன் ஸ்ட்ரீட்டு அதெல்லாம் வந்து ஃபேமஸ். அந்த மாதிரி ஒரு ஒரு திங்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரீட் வந்து ஃபேமஸாக இருக்கும். நம்ம போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து மின்ட்டு ஸ்ட்ரீட்டுக்கு தான் இன்றைக்கி போகணும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் மின்ட்டு ஸ்ட்ரீட் வந்து பார்த்தோம்னா வந்து நல்லா கிராண்டு சாரீஸ் கிராண்ட் லெஹங்காஸ் அதெல்லாம் வாங்கினோம்னா மின்ட்டு ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம். கொஞ்சம் நார்மலாக வாங்கினோன்னா நம்ம குடோன் ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம். ஷாப் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ஷாப்பில் போனாலுமே வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே எது நம்மளுக்கு வாங்குறதுனே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம இங்கே நார்மல் ஷாப்ஸில் வாங்குறத விட ப்ரைஸ் கண்டிப்பாக ஆஃப் ரேட்டை விட கம்மியாக இருக்கும். எல்லாமே ஹோல்சேல் ஷாப்புன்றதுனால ஆனால் நம்ம கொஞ்சம் பேரமும் பேசணும். அப்படி பார்க்கும்போதே நம்ம வாங்குறோமோ இல்லையோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்தாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் கண்ணுக்கு ரொம்ப. இந்த லெஹங்காலாம் வந்து எல்லாமே ஸ்டார்டிங் 2000 தான் சொல்கிறாங்க. ஸோ நல்ல வர்த்து தான் நம்மளுக்கு. நம்ம வீட்டில் ஒரு மேரேஜஸ்லாம் வருதுன்னா பல்காக இங்கே போயிட்டோம்னா வந்து நம்மளுக்கு நல்லா பர்ச்சேஸ் பண்ணலாம் நிறைய ஆஃபர் ப்ரைஸோடு. நாங்கள் வந்து அங்கே பக்கத்தில் ஒருத்தவங்கக்கிட்ட கேட்டோம் நார்மல் குர்த்திஸ் வந்து எந்த ஷாப் போகணும்னு. அவங்க இந்த மாதிரி இந்த ப்ளஷ் ஷாப்பில் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். இது வந்து கரெக்டாக அந்த மின்ட்டு ஸ்ட்ரீட்டுக்கு பேக் சைடில் வருது. இப்போ இவங்க காட்டுற குர்த்திஸ் எல்லாமே வந்து அனார்கலி டைப்பு, 850 ருபீஸு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்ல ஃப்ளாரியோடு. அது இல்லாமல் நிறைய ஆஃபர் ப்ரைஸ் குர்த்திஸும் வச்சுருந்தாங்க, 1000 ருபீஸ்க்கு 3 அந்த மாதிரிலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் நார்மல் ஸ்ட்ரெயிட் கட் குர்த்திஸு. இந்த மாதிரி குர்த்திஸ் எல்லாம் 850 பர் பீஸு. நெக்ஸ்ட்டு வேறு ஷாப்புக்கு போனோம், நாராயண முதலி ஸ்ட்ரீட்டில். இங்கேயும் வந்து குர்த்திஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் 700-800 அந்த மாதிரி சொன்னாங்க. இது வந்து 600 சொன்னாங்க. இது வந்து 900 சொன்னாங்க. இந்த க்ரஷ்டு மெட்டீரியல்ஸ்னாலே கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து 500. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது எல்லாமே வந்து அம்ப்ரல்லா கட் தான், சாரி அம்ப்ரல்லா டைப்பு. இந்த குர்த்தி 750 சொன்னாங்க. கிளாத் எல்லாமே நல்லா இருந்துச்சு, குவாலிட்டிலாம் நல்லா இருந்துச்சு. இது வந்து 550. இது வந்து ஃபீடிங் குர்த்தி, சைடில் ரெண்டு சைடில் ஜிப் வச்சுருக்கோம்.
நாங்களும் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஷாப்புன்னு சொல்லிட்டு போகல, அப்படியே ரேண்டமாக தான் போய் செக் பண்ணோம். பட் எல்லா ஷாப்லேயுமே வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் நல்ல கம்மி ப்ரைஸ்க்கு நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து கோட் மாடல் 650. இதில் நிறைய கலர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து 450 தான், நல்ல ஃப்ளாரி டைப்பு ரேயான் மெட்டீரியல், நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சாரீ ஷாப் போனோம். எல்லாமே வந்து டிசைனர் சாரீ, ரொம்ப கச்ச கச்சான்னு இல்லாமல் ரொம்ப ரொம்ப லைட்டாக நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. இது வந்து வித் பிளவுஸோடு வரும், பிளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே. அதோட மோஸ்ட்லி பார்த்தோம்னா வந்து லைட்டாக, சில பேருக்கு சமுக்கி வச்செல்லாம் பிடிக்காது, பட் லைட்டாக ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே லைட் கலர்ஸில் இருந்தது. இது எல்லாமே பார்த்தோம்னா வந்து ஒரு 950, 1000, 1500, 1200 அந்த ரேஞ்சில். அந்த 1500ல் பார்த்தோம்னா வித் ரெடிமேட் ஸ்டிச்சுடு பிளவுஸோடுமே இருந்தது. ஸோ இதெல்லாமே பாருங்கள், கலர் சூப்பராக இருக்குது, டிசைனும் நல்லா இருக்குது லைட்டாக. நல்லா ரிசப்ஷனுக்கு கட்டினா சூப்பராக இருக்கும். எல்லாத்துலேயுமே நிறைய கலர்ஸும் வச்சுருந்தாங்க. இது வந்து 1500 பிளவுஸ் கான்ட்ராஸ்டாக வரும். இது 1300. இது எல்லாமே வந்து கான்ட்ராஸ்ட் ரெடிமேட் பிளவுஸு. ஸோ நிறைய 8 கலர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் வந்து அங்கே மின் ஸ்ட்ரீட்டில் ஜெயின் டெம்பிள்னு சொல்லுவாங்க, இதை வச்சு தான் நிறைய ஷாப்ஸ் வந்து நம்ம அடையாளம் வச்சுட்டு போனோம். வந்து ஷிவாலின்னு ஒரு ரெடிமேட் பிளவுஸ் ஷாப் இருக்குது. நல்லா 1000 ருபீஸ்க்கெலாம் ஒரு ஆரி ஒர்க் அன்ஸ்டிச்சு பிளவுஸ் சூப்பராக கிடைக்கும். பட் வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்தால் நம்மளை சீக்கிரம்னு சொல்லிட்டு இது பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம என்ன வாங்கணும்னு கரெக்டாக முடிவு பண்ணிட்டு போகணும். ஸோ இந்த பாரிஸ் வந்து நம்ம வீடியோ கூட என்னால் கவர் பண்ண முடியல, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டே நான் சிலதெல்லாம் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். ஹோப் இந்த வ்ளாக் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.